கட்டப்பையன் பாகுபலியை கொன்னாரு அப்படின்னு மக்கள்கிட்ட இருந்த ஒரு பெரிய கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு. அதை விட இப்போ மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய கேள்வி இந்த பிக்பாஸ் யாரு அப்படிங்கிறது தான். பிக்பாஸ் குரலுக்கு சொந்தக்காரர் யாரு, அவருக்கு என்ன சம்பளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை முழுசா பாருங்க. ராம் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன திரையில டெலிகாஸ்ட் ஆகுற பல ரியாலிட்டி ஷோக்கள் மக்கள் மத்தியில பயங்கர வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த வகையில உலகம் முழுவதும் உள்ள மக்கள் மத்தியில பேராதரவை பெற்ற நிகழ்ச்சி எதுன்னு பாத்தீங்கன்னா அது பிக்பாஸ் தான். இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி 5 வருடங்களா விஜய் டிவியில ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த 5 வருஷமா இந்த நிகழ்ச்சியை கமலஹாசன் தொகுத்து வழங்கிட்டு வர்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நிகழ்ச்சியில எப்படி கமலஹாசன் மாறாம இருக்காரோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில 5 வருஷமா மாறாத ஒரு விஷயம்னா அது பிக்பாஸோட குரல் தான். இந்த பிக்பாஸ் வீட்டில் போட்டியாளர்களோட பேசும் அந்த பிக்பாஸ் குரலுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படிங்கிற விஷயம்தான் மர்மமாகவே இருந்துட்டு வந்தது. அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பலரும் ஆர்வம் காட்டிட்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் இந்த பிக்பாஸ் குரலுக்கு சொந்தக்காரர் கோபி நாயர் அப்படின்னு சொல்லப்பட்டது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பல ப்ரொமோக்களில் வாய்ஸ் கொடுக்குறவர் தான் இந்த கோபி நாயர். அது மட்டும் இல்லாமல் மகாபாரதம் தொடரில் சகுனிக்கு வாய்ஸ் கொடுத்தவரும் இவர் தான். இவர் தான் இந்த பிக்பாஸோட குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு பலரும் சொன்னாங்க. ஆனால் அவரும் இல்லை அப்படின்னு காலப்போக்கில் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா மாநாட மயிலாட நிகழ்ச்சியில பங்கு பெற்ற கோகுலோட வாய்ஸ் தான் இது அப்படின்னு பலரும் சொன்னாங்க. ஆனா அதையும் கோகுல் மறுத்துட்டாரு. அவ்வளவு ஏன், பிக்பாஸ் சீசன் 3ல லாஸ்லியாவுக்கு பிக்பாஸ் ஒரு புகைப்படமும் அனுப்பி இருந்தாரு. அந்த புகைப்படத்துல இருக்கிறவர் தான் பிக்பாஸ் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுல அவரோட முகம் தெளிவாவே தெரியல. ஆனா இப்போ இந்த பிக்பாஸ் குரலுக்கு சொந்தக்காரர் சச்சிதானந்தம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இவருடைய பூர்வீகம் தமிழ்நாடா இருந்தாலும் இவர் பாலிவுட் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இவர் கடந்த ஆண்டு தன்னுடைய குரல்ல பேசி ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டிருக்காரு. இதை பார்த்த பிக்பாஸ் ரசிகர்கள் இவர் தான் பிக்பாஸ் குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. அது யாரா இருந்தாலும் போகட்டுங்க, ஆனா இந்த பிக்பாஸ் குரலுக்கு வழங்கப்படுற சம்பளம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? 100 நாட்களுக்கு சேர்த்து இந்த பிக்பாஸ் குரலுக்கு வழங்கப்படுற சம்பளம் 17,50,000 அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்தா அவருக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பளமா வழங்கப்படுது. ஆனா உலகத்தையே கலக்கிக்கிட்டு இருக்கிற இந்த பிக்பாஸ் குரலுக்கு இந்த 5 லட்சம் சம்பளம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. எப்படியோ பிக்பாஸுக்கு ஓகேனா ஓகே.